கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் அதிகாரம் 27:8. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உங்களுடைய முகத்தையே தேடுவேன். வேதத்தில் இருக்கிற சம்பவத்தின் மூலமாய் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு இந்த நாளில் பேசுவார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார், உன் சந்ததியை எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி யாக்கோபை பார்த்து ஆண்டவர் நீ உன் இனத்தாரிடத்துக்கும் தேசத்துக்கும் திரும்பி போ அப்படின்னு சொன்ன போது யாக்கோபும் கீழ்ப்படிந்து உடனே புறப்பட்டு போறாரு. ஆனா யாக்கோபுக்கு தன் சகோதரனாகிய ஏசா ஏதாவது செய்திருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. உடனே யாக்கோபு, தேவனே, உன் தேசத்துக்கும் உன் இனத்தாடத்துக்கும் திரும்பிப்போ, உனக்கு நான் நன்மை செய்வேன், உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, ஆனால் என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கென தப்புவையும் அவன் வந்து என்னையும் பிள்ளைகளையும் தாய்மார்களை முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விண்ணப்பம் பண்றாரு. போக சொன்னது கர்த்தர், உன்னை இப்படியாய் நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னதும் கர்த்தர், ஒரு பிரச்சனை வந்தபோது யாக்கோபு செய்த ஜெபம் ஆச்சரியமானது. கர்த்தாவே, நீர்தான் என்ன போக சொன்னீர், இப்படியா என்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீரே, என்னை ஆசீர்வதியும், என்னுடைய பிரச்சனைகளை மாற்றும் அப்படின்னு ஜெபித்தாரு. நடந்த சம்பவம், ஏசா சமாதானத்தோடு வராரு. யாக்கோபுக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தின்படி யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னொரு சம்பவத்தை பார்க்கும்போது, மோசேயின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் இறைச்சிக்காக அழுதாங்களாம். இறைச்சி வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது கொண்டிருந்தாங்க. உடனே மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்த போது கர்த்தர் சொன்ன காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணுங்க, நாளைக்கு இறைச்சி சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. ஒரு நாள், ரெண்டு நாள், அஞ்சு நாள், பத்து நாள், 20 நாள் மாத்திரம் அல்ல, ஒரு மாதம் வரைக்கும் புசிப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. உடனே மோசே கேட்கிறாரு, என்னோடு இருக்கிற காலாட்கள் 600,000 பேரு, ஒரு மாதம் முழுவதும் புசிக்கும்படி அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே, எப்படி கொடுக்க போறீர் அப்படின்னு சொல்லி மோசே கேக்குறாரு. உடனேதான் கர்த்தர் மோசே பார்த்து சொல்றாரு, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க அதை குவியல் குவியலாக சேர்த்து வைக்கிற அளவுக்கு கர்த்தர் காடைகளை கொடுத்தாராம். ஆம் பிரியமானவர்களே, சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய ஜெபத்தை மாற்றுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிற காரியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை எழுதி வையுங்கள். கர்த்தாவே, நீர் இப்படி சொன்னீரே, செய்து தாரும் என்று ஜெபம் பண்ணுங்கள். ஒரு சகோதரி இப்படியா பிரேயர் பண்ணுவாங்களா? மோசேயுடைய நாட்களில் மோசேயோட கண்கள் இருளடையவில்லை, மோசேயோட பலன் குறைந்து போகவும் இல்லையா? அவர் மறிக்கிற வரைக்கும் இப்படி இருந்தது போல என்னுடைய கண்களும் இருளடைய கூடாது, என்னுடைய பலனும் குறைய கூடாது, அவங்க அப்படி பிரேயர் பண்ணுவாங்களாம். நமக்கென்று ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவரே இப்படியாய் நீ சொல்லி இருக்கிறீரே, செய்து தாரும் அப்படின்னு நம்ம பிரேயர் பண்ணுவோம். நிச்சயமாய் நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். எல்லாரும் கொஞ்ச நேரம் செபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் தந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் முகத்தை தேடுங்கள்னு சொன்னீரே, உம்முடைய முகத்தை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த டிவோஷனை கேட்கிற எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். உங்களது ஜெப விண்ணப்பங்களை தொடர்ந்து நாங்கள் செபித்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் அநேகருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.